வணக்கம் நண்பர்களே, இந்திய பதிவானது இலங்கையில் நடந்த முக்கிய செய்திகளின் தொகுப்பாகத்தான் இந்திய பதிவு அமையிருக்கிறது. தற்பொழுது பார்த்தீர்களேனா, நவராத்திரி விழா அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஈழத்தில் கூட மஹிந்த ராஜபக்சே அவர்களும் நவராத்திரி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அந்த படத்தை இங்கு இணைத்து விடுகின்றேன், பாருங்கள். அங்கே மஹிந்த ராஜபக்சே அவர்கள் கதிரையில் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு கீழே இந்தியாவிலிருந்து வந்த சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் டக்ளஸ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவ்வாறான இலங்கை அரசுக்கு துணை போகின்ற அவர்கள், இலங்கை அரசின் காலை பரடுகின்ற நபர்கள் அனைவரும் நான் நினைக்கின்றேன் கீழே இருக்கிறார்கள் என்பது போலதான் இந்த படத்தை பார்க்கின்ற வேளையில் எனக்கு தென்பட்டது. ஆகவே நண்பர்களே, இப்பொழுது நவராத்திரி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில், அதே வேளையில் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு சிங்கள அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி தனது காலணிகளை கலட்டாமல் கோவிலுக்குள், அதாவது அங்கே இந்த படத்தை இணைக்கின்ற நீங்களும் பாருங்கள், அந்த கற்ப கிரகத்துக்கு முன்பாக அவர் காலணியோடு, காவல்துறை சீருடையோடு காலணி அணிந்த வண்ணம் அங்கே இருக்கின்றார் என்று சொன்னார். இது எவ்வளவு ஒரு அவமதிப்பாக இருக்க முடியும்? ஒரு கோவிலுக்குள் நாங்கள் செல்லுகின்ற வேளையில், சரி, நீங்கள் அந்த மதத்தை பேணாதவராக இருந்து விடலாம், ஆனால் இன்னொரு நபர்கள், இன்னொரு மக்களுடைய நம்பிக்கை மீது நீங்கள் செல்கின்ற வேளையில், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த கோவிலுக்குள் அவர்கள் சுத்தமாக இருக்கின்ற வேளையில் நீங்கள் காலணிகளை வெளியில் கலட்டி வைத்துவிட்டு தானே உள்ளே செல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால் தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியோ, அதே போலதான் இலங்கை அரசும் எவ்வாறு இருக்கிறதோ அதே போலதான் காவல்துறையும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இலங்கை அரசு தமிழ் மக்களையும் சரி, சைவர்களையும் சரி, அல்லது ஏனைய மதத்தவர்களையும் அவர்கள் மதிப்பதாக இல்லை, அதே போலதான் காவல்துறையினருடைய செயற்பாடு இருக்கிறது. இந்த படத்தை பார்க்கின்ற வழியில் உண்மையில் கோபம் வந்தது. ஏனென்று சொன்னால் இன்னொரு மக்களுடைய நம்பிக்கை மீது இவர்கள் சிதைப்பது என்பது இது ஒரு மிகப்பெரிய தவறான விடயம். இதை நிச்சயமாக எனது கண்டன பதிவாகவே இந்த பதிவை வைக்கின்றேன். அதே வேளையில் இந்த காவல்துறை அதிகாரி உண்மையும் நேர்மையுமாக இந்த இலங்கையினுடைய அரசு இருக்கமாக இருந்தால் அந்த கோவிலுக்கு சென்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே பாருங்கள், அங்கே கோட்டையில் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் நவராத்திரி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றார். ஆனால் இங்கே ஜாழ்ப்பாணத்தில் கோவிலுக்குள் காலணியோடு, அதுவும் கற்ப கிரகத்துக்கு முன்பாக அந்த காவல்துறை நிற்கிறார் என்று சொன்னால் இலங்கை மக்களினுடைய நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்டால் அவர்கள் உயிரோடு விடமாட்டார்கள் என்கின்ற பயத்தில் அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஈழத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் சரி, இதை அமைதியைத்தான் பேணுகிறார்கள். அவர்களும் ஏதோ சில வேளைகளில் கீச்சகத்தில் அல்லது முகப்புத்தகத்தில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாமே தவிர, அவர்கள் நேரடியாக பகிரங்கமாக எவரும் பேசியதாக நான் இன்று வரை பார்க்கவில்லை. ஆகவே இந்த விடயங்கள் தான் தற்பொழுது இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. அது என்னவென்று பார்த்தீர்களேயானால், கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் மைதானம் ஒன்றை திறந்து வைக்கின்றார். அந்த மைதானம் திறந்து வைக்கின்ற அந்த படத்தையும் இங்கே போட்டு விடுகின்றேன், நீங்களே பாருங்கள். அந்த மைதானம் திறந்து வைக்கின்ற அந்த கல்லில் ஆங்கிலம் இருக்கிறது, சிங்களம் இருக்கிறது, தமிழ் அங்கே இல்லை. இலங்கையினுடைய அரச மொழியாக தமிழ், சிங்களம், ஆங்கிலம் இந்த மூன்று மொழியும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே தமிழை நீக்கிவிட்டு இந்த ஜனாதிபதி இந்த மைதானத்தை, இந்த கல்லை திறந்து வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு தமிழர்களை எவ்வளவு இவர்கள் வேண்டுமென்று வஞ்சிக்கின்ற செயல்பாடாக இதை பார்க்க முடியும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் தற்பொழுது கோத்தராஜபக்சே அவர்கள் வெளிநாடுகளில் வந்து புலம்பெயர் அமைப்புகள் அனைவரும் நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களோடு பேச வேண்டும் என்பது போல, நாங்கள் நல்லவர்கள், ஏதோ உங்களுக்கு நாங்கள் நீங்கள் வந்தால் இந்த உங்களிடம் தந்து விடுகின்றோம் என்பது போல அவர்களுடைய பேச்சானது இருக்கிறதே தவிர, ஆனால் அங்கே ஈழத்தில் நடப்பது என்ன? எமது மொழியை கூட மதிக்காத தன்மைதான் ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்பாகத்தான் தேசிய கீதம், தமிழில் பாடப்படுகின்ற தேசிய கீதம் கூட தமிழில் பாடப்படாமல் விடுபட்டது என்பது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே புலம்பெயர் அமைப்புகள் இப்பொழுது கோத்தபாய ராஜபக்சே அவர்களை சென்று சந்தித்து ஏதாவது பெற்றுவிடலாம், ஏதாவது எமக்கான விடுவுகள் பெற்றுவிடலாம் என்று சிந்திப்பவர்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் பேசிவிட்டு அவர்கள் மைதானம் திறந்திருக்கின்றனர். அங்கே தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலை இது. தமிழர்களுக்கு எவ்வாறு அவர்கள் உரிமைகளை கொடுத்து விட போகிறார்கள்? ஆகவே இவற்றையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதேவேளையில் ஒரு சிலர் சொல்வார்கள், சரி தம்பி, அவர்கள் பேசத்தானே போகிறார்கள், பேசிவிட்டு வரட்டும் என்பது போலும் சிலர் கூறியிருந்தார்கள். என்னதான் இருந்தாலும் நண்பர்களை, எமது மொழிக்கும் எமது மக்களையும் இவர்கள் நேசிக்காதவர்கள் எவ்வாறு எமது மக்களுக்கான உரிமைகளையும் எமது மக்களுக்கான தேவைகளையும் இவர்கள் பூர்த்தி செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியை இங்கே பகிரங்கமாக வைத்து விடுகின்றேன். அதே வேளையில் இன்னொரு நகைச்சுவையான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நான் நினைக்கின்றேன் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கான ஒரு செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது. சில நண்பர்கள் போட்டிருந்தார்கள், அங்கே அண்ணா விவசாயி என்கின்ற ஒரு படம் ஒன்று இப்பொழுது தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நடிகராக இருப்பவர் யார் என்று பார்த்தீர்களே ஆனால் வழக்குரைஞர் சுமந்திரன் அவர்கள். அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தீர்களே ஆனால் மாடுகளை பூட்டி கொண்டு செயற்படுகின்ற விதங்கள் எல்லாமே தவறாக இருக்கிறது. இது வேண்டும் என்று படங்கள் எடுப்பதற்கான ஒரு நடிப்பான விடயமாகத்தான் பார்க்க முடியும். அதே வேளையில் அவர் பொங்கல் பொங்குகின்றார். இவ்வாறு என்னாவது செய்தாவது இப்படியாவது அரசியலில் அவர்கள் தக்க வைத்து விட வேண்டும், அந்த அரசியல் ஆசனத்தை விட்டு வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்கு என்னென்ன பித்தலாட்டம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சுமந்திரன் அவர்கள் கடந்த தேர்தலில் வெல்லாதவர், இதை நான் கூறவில்லை, அங்கே ஈழத்தில்
இருக்கின்ற அரசியல்வாதிகளை கூறியிருக்கிறார்கள். வெல்லாதவர் இலங்கை அரசினால் வெல்ல வைக்கப்பட்டார். இப்பொழுது தனது ஆட்சிகளை தக்க வைப்பதற்காக என்னென்ன நாடகம் எல்லாம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சிறுவயதிலிருந்து கொழும்பில் சிங்களவர்களோடு வாழ்ந்தேன் என்பதை அவரே கூறியிருக்கின்றார். இவ்வாறு நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பதைத்தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் மக்கள் புரியாத அளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை விட தற்பொழுது இலங்கையில் இதை விட கேவலமான அரசியல் வந்துவிட போகிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது பாருங்கள், இவர்கள் நடிக்க தொடங்கி விட்டார்கள் அரசியல்வாதிகள். மற்றும் இலவச பொருட்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் சொல்கின்றேன், ஈழத்தில் காசு கொடுத்து வாக்கு போடுகின்ற நிலை அவல நிலை வரும். மக்களை விழிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். இவ்வாறான நிலைக்கு நாங்கள் ஈழத்தமிழர்கள் இக்காலத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வழிமுறையை பின்பற்றி விடாதீர்கள். அது பின்பற்றினீர்களாக இருந்தால் உங்கள் உரிமைகளும் சரி, உங்கள் குரல் வலையும் நெரிக்கப்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே நண்பர்களே, இவ்வாறான பித்தலாட்ட அரசியல்வாதிகளை ஒதுக்கிவிடுங்கள். நமக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நமக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற நபர்கள் தான் நமக்கு அவசியமே தவிர, இவ்வாறான நடிப்பு திறமைகள் பெற்றவர்களும் எம்மை ஏமாற்றி தாங்கள் பிழைத்துக் கொள்கின்ற அரசியல்வாதிகள் நமக்கு தேவையில்லை என்று கூறிக்கொண்டு, நண்பர்களே நினைத்து பாருங்கள், இலங்கை தமிழர்களின் நிலை இவ்வாறு தான் இருக்கிறது. உலக தமிழர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஈழத்தில் இருக்கின்ற தமிழர்கள் அவர்கள் குரல் வலைகள் நெரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை பற்றி எல்லாம் பலரும் யாரும் பேசுவதாக நான் அறியவில்லை. தயவு செய்து சொல்கின்றேன், ஈழத்திலிருந்து வருகின்ற அரசியல்வாதிகள் முடிந்தால் தமிழர்களுக்கு தேவை என்ன என்பதை பற்றி வெளி ஊடகங்களுக்கு கூறுங்கள். அதை விட்டுவிட்டு உங்கள் சண்டைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதவி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.